எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் சிலோன் செய்திகள் இன்று பதினாறாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபது குவைத்தின் செய்திகளை ஒரே கண்ணோட்டமாக பார்க்கலாம் படிப்படியாக பணிக்கு திரும்புவதற்காக குவைத் சிவில் சர்வீஸ் கமிஷன் திட்டம் அமைச்சர்கள் கவுன்சில் ஒப்புதல் அளித்த பணிகளை படிப்படியாக திரும்ப தொடங்குவதற்கான நடைமுறைகள் மற்றும் விதிகள் குறித்து குவைத் சிவில் சர்வீஸ் கமிஷன் நேற்று ஜூன் ஆம் தேதி சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது இன்ஸ்டாகிராம் கணக்கில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் அமைச்சரவை இது தொடர்பாக பல பொது உத்தரவுகளை குறிப்பிட்டுள்ளது பணியின் தன்மை மற்றும் ஒவ்வொரு அதிகாரத்தின் திறனையும் கருத்தில் கொண்டு சுகாதார அறிவுறுத்தல்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுதல் போன்றவற்றை தெரிவித்துள்ளது பணியிடத்திலோ அல்லது தொலைதூரத்திலோ அல்லது சுழற்சி முறையிலோ அல்லது சுழற்சி இல்லாமல் தொழிலாளர்களுக்கான வாராந்திர அட்டவணை முறை மற்றும் வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தொழிலாளர்களுக்கான அதிகபட்ச வரம்பை மீறக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது குவைத்திலிருந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னைக்கு வந்தே பாரத் திட்டத்தின் கட்டண அடிப்படையிலான சிறப்பு விமானம் இந்த விமான போக்குவரத்து துறை ஆணையம் வெளியிட்டுள்ள பட்டியலில் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இந்திய நேரப்படி மாலை ஆறு முப்பது மணியளவில் சென்னை சர்வதேச விமான நிலையம் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்திலிருந்து இந்த வந்தே பாரத் திட்டத்தின் சிறப்பு விமானம் மூலம் பயணம் செய்ய குவைத் இந்திய தூதரகம் மூலம் முன்பதிவு செய்த இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களை கொள்வார்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யும் நபர்கள் தொடர்பு கொண்டு அவர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் இணைந்திருங்கள் குவைத்தின் ஜாபர் அல் அகமத் பகுதியில் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையம் குவைத் தேசிய பெட்ரோலிய நிறுவனம் நேற்று ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று குடியிருப்பு நகரமான ஜாபர் அல் அஹ்மத்தில் ஒரு புதிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்துள்ளது மேலும் இது அதே பகுதியில் உள்ள இரண்டாவது நிறுவனமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேஎன்பிசி என்பிசி நிறுவனம் ஒரு அறிக்கையில் நாடு முழுவதும் குறிப்பாக புதிய குடியிருப்பு பகுதிகளில் பெட்ரோலிய பொருட்களுடன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நகர்புறத்துடன் வேகத்தை நிலைநிறுத்துவதற்கும் குவைத் முழுவதும் நிலையத்தை நிறுவுவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிலையம் திறக்கப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளது தற்போதைய நெருக்கடியின் போது சபால் அஹ்மத் பகுதியில் ஒரு நிலையமும் மகபோலவில் ஒரு தற்காலிக நிலையம் நிறுவனத்தினால் புதிதாக இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது இந்த புதிய நிலையம் ஜாபர் அஹ்மத் நகரத்தின் பிளாக் ஆறில் அமைந்துள்ளது மற்றும் அதன் நவீன வடிவமைப்பால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் சூரிய சக்திக்கு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை சோலார் பேனல்கள் மூலம் பயன்படுத்தப்படுகின்றது இது சுத்தமான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது மற்றும் இது நிலையத்திற்கு முப்பது சதவிகிதம் மின்சாரம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு பத்து தனி விமானம் இயக்கும் பேக்கர் குரூப் குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய பேக்கர் குரூப் நிறுவனத்தின் அல் தாயர் டிராவல்ஸ் லக்ஸரி டிராவல்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து குவைத்தில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்காக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பத்து சிறப்பு தனி விமானங்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிறுவனமானது ஏற்கனவே குவைத் நாட்டிற்கு சொந்தமான குவைத் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திடம் இந்தியாவில் இருக்கும் வெவ்வேறு பகுதிகளுக்கு சுமார் பத்து விமானங்களை இயக்குவதற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையை பொறுத்து இந்த விமான சேவைகள் அதிகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் தலைவர் பகாதால் பேக்கர் கூறுகையில் இந்தியாவிற்கும் எனக்குமான தொடர்பு மிக வலிமையானது மற்றும் வரலாறுடையது எனது தாத்தா காலத்திலிருந்தே நாங்கள் இந்தியாவில் வியாபாரம் புரிந்து வருகின்றோம் கொரோனாவின் பாதிப்பை முன்னிட்டு ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சுமார் எழுபதாயிரம் இந்தியர்கள் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் தாயகம் திரும்புவதற்காக பதிவு செய்திருந்ததை அறிந்தபொழுது அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அதனைத் இந்த முயற்சியை இந்த சிறப்பு விமான திட்டத்தில் நாங்கள் எந்த இலாபத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் இந்த விமான சேவைகளானது வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இயக்க திட்டமிட்டுள்ளோம் குவைத் ஏர்வேஸிடமிருந்து பத்து விமானங்களை இயக்குவது சம்பந்தமான தொடர்பு கொண்டுள்ளோம் மேலும் விமான பயணத்தின் போது பயணிகளின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு முக்கியமானது இதனால் முகக்கவசம் சிறிய சானிடைசர் பாட்டில் போன்றவற்றை பயணிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளோம் நாங்கள் சமூக இடைவெளியை முறையாக பின்பற்ற செய்யும் வகையிலும் அதிக அளவில் பயணிகளை ஏற்றி செல்ல ஏதுவாகவும் பெரிய அளவிலான போயிங் எழுநூத்தி எழுபத்தி ஏழு விமானங்களை புக் செய்துள்ளோம் எந்த ஏர்போர்ட்டுகளில் இந்த பெரிய அளவிலான விமானங்களை தரையிறக்க முடியாதோ அந்த விமான நிலையத்தில் ஏர்பஸ் முன்னூற்றி இருபது வகையை சார்ந்த விமானங்களை குவைத் ஏர்வேஸிடமிருந்து பெற்று அதற்காக ஏற்பாடு செய்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனுடன் இந்தியர்களை தாயகத்தில் இறக்கிய பின் குவைத் நாட்டிற்கு திரும்பி வரும் விமானங்களில் சுகாதார ஊழியர்களை அழைத்து வர விரும்பினால் தங்களுக்கு தெரிவிக்குமாறு குவைத் நாட்டின் சுகாதார அமைச்சகத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிற்கு செல்ல விரும்புபவர்கள் கட்டாயம் இந்திய தூதரகத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் வயது முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வேலை இழந்தவர்கள் மற்றும் படிப்பு மற்றும் தேர்வுக்காக இந்தியா செல்ல விரும்புவர்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்திலிருந்து செல்லும் விமானங்களானது இந்தியாவில் உள்ள சென்னை கொச்சி அகமதாபாத் ஹைதராபாத் டெல்லி மும்பை பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது விமானங்களை இயக்குவதற்கு குவைத் அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்றுவிட்டதாகவும் இந்தியாவில் சென்று விமானத்தை தரையிறக்குவதற்கு இந்திய தூதரகத்தின் மூலம் அந்தந்த மாநில அரசுகளிடம் ஒப்புதல் பெறுவதும் கட்டாயம் என்ற விதிமுறைகளில் இருப்பதால் இந்தியாவிற்கு செல்ல விரும்பும் பயணிகள் விவரங்களை சேகரித்து இந்திய தூதரகத்திற்கு சமர்ப்பித்த பின்னரே எம்இஏ டிஜிசிஏ மற்றும் குறிப்பிட்ட மாநிலங்களிலிருந்து ஒப்புதல் கிடைக்கும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஒருமுறை தூதரகத்தில் பயணிகளின் விவரங்களை சமர்ப்பித்த பின்னர் ஒப்புதல் பெறுவதற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது குறைந்தது முன்னூறு பயணிகள் இருந்தால்தான் குறிப்பிட்ட பகுதிக்கு விமான சேவைகள் இயக்க முடியும் என்றும் பயணிகளின் எண்ணிக்கை முன்னூறு பேராக இருந்தால் மட்டுமே இந்திய தூதரகத்துடன் ஒப்புதல் பெறுவதற்காக கேட்டுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒருவேளை ஒப்புதல் கிடைக்காவிட்டால் மூன்று நாட்களில் முன்பதிவிற்காக வழங்கிய டிக்கெட் பணம் திருப்பித் தரப்படும் என்றும் பேக்கர் குரூப் நிறுவனம் சார்பாக கூறப்பட்டுள்ளது பயணம் மேற்கொள்ளும் பெரியவர்கள் அறுபது கிலோ வரை லக்கேஜ்கள் கொண்டு செல்ல முடியும் எனவும் ஹேண்ட் லக்கேஜாக ஏழு கிலோ எடை வரை கொண்டு செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது கிலோ லக்கேஜை இருபது இருபது கிலோ என மூன்று பிரிவுகளாக கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறு குழந்தைகளுக்கு விமான பயண கட்டணம் இலவசம் என்றும் அவர்களுக்கு பத்து கிலோ வரையிலும் லக்கேஜ் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது குவைத்திலிருந்து தாயகம் செல்ல பயணிக்க விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் பின்வருமாறு இதனை உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுகின்றோம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்